தமிழ் சினிமாவில் காதல் மன்னனாக வளம் வருபவர் தான் நடிகர் சிம்பு. இவர் வாழ்க்கையிலையும் சில காதல் வந்துட்டு போயிருக்கு, அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அந்த வகையில் சிம்பு மற்றும் நயன்தாராவோட காதல் ரொம்பவுமே பிரபலமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி இன்னும் வதந்திகள்லாம் இணையதளத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க காதலிக்க ஆரம்பித்த காலத்தில் வல்லவன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்டிக்காக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தின் மூலம்தான் அவங்க உண்மையாக காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. சிம்பு பல முறை நயன்தாரா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் சில ஆண்டுகள் கழித்து ரெண்டு பேரும் அதை பற்றி யோசிக்காமல் தனது திரை வாழ்க்கையில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. தற்பொழுது நயன்தாரா விக்னேஷ் சிவனை காதலிச்சிட்ருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரோட காதல் இன்னும் ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு. இதை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இது நம்ம ஆளு திரைப்படத்தோட ரிலீஸ் அப்போ நயன்தாரா மற்றும் சிம்பு ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும், அதுக்கு 100 மார்க் தரலாம் அப்படின்னு குறிப்பிட்டு இணையதளத்தில் ட்வீட் ஒன்றையும் போட்டிருந்தாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக விக்னேஷ் சிவனுக்கு அந்த ட்வீட்டே ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. அவருக்கு எதிர்காலத்தில் நயன்தாரா தான் நம்மளை காதலிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் போயிருச்சு போல். தற்பொழுது விக்னேஷ் சிவனோட அந்த ட்வீட் தான் இப்போ இணையதளத்தில் செம வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது.